வணக்கம் அனைவருக்கும், என் பெயர் கார்த்திக். என்னடா நம்ம சேனலுக்கு வீடியோ எடுக்கலான்ட்டு சரி இந்த கப்பல் புதுசாக இருக்கேன்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. அதான் நான் நோட் பண்ணேன், என்னடா சைடில் ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, போடுறா ஜூம் பண்ணு. ஜூம் போட்டு பார்க்குறப்ப தான் இருந்துச்சு இந்த கப்பலில் இதாங்க ஸ்பெஷலு. இந்த என்னடா ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா, அதோட வெயிட் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஆரஞ்சு பாக்ஸோட வெயிட் வந்து 90 டன்ஸ்ங்க. உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கே கேட்குதுங்க, அதுக்கு எங்களை என்னடா பண்ண சொல்கிறேன்னு கேட்குறீங்களா. பொறுங்க பொறுங்க, மேட்ருக்கு வரேங்க. இது வந்து அப் அண்ட் டவுனு, டெக் 5லேருந்து டெக் 16 வரையும் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் த டேல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இதை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நினச்சி பாருங்க, நீங்களே ஒரு கப்பல் போயிட்டு இருக்கப்ப நீங்கள் இதில் உட்காந்து டின்னர் சாப்பிட்டீங்கன்னா இல்லாட்டி லஞ்ச் ஏதோ சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்னு ஒரு ஃபீல் நினச்சி பாருங்க. ரொம்பவே கேட்கவே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கல. ஆமாங்க, நானும் இதே மாதிரி தான் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். நம்ம ஊரில் எப்படி ஒவ்வொரு பஸ்ஸு காம்படிஷனுக்காண்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸு ஷேப்லாம் எப்படி மாற்றுறாங்களோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் இவளுக்கு கெஸ்ட்டை நிறையா கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காண்டி அவங்க ஒவ்வொரு முயற்சியாக எடுத்து இது மாதிரி ஏதாச்சும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, இப்போ இந்த கப்பல் நகழுது, அந்த இதில் டைனிங்கில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ இதாக த்ரில்லிங்காக இருக்கும்னு நினச்சி பாருங்க. இப்போ வந்து அதோட இது வந்து டெக் 16ல இருக்கு. இதே இது அப்படியே கீழே போக போக கடல் பக்கத்தில் போனால் எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும்னு நினச்சி பாருங்க. இந்த கப்பலை நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் பார்க்கலாம். இந்த கப்பல் வந்து நவம்பர் 16ஆம் தேதி மும்பை போர்ட்டுக்கும் நவம்பர் 18ஆம் தேதி கொச்சி போர்ட்லேயும் வந்து நிற்கிது. அப்படியே இங்கிட்டிருந்து கிராஸ் ஆகி அது அப்படியே சிட்னியை நோக்கி போயிட்டுருக்கு இந்த க்ரூஸு. அந்த க்ரூஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா $998 துபாயிலேருந்து நீங்கள் சிங்கப்பூர் போகிறதுக்கு பே பண்ணால் போதும். சரிடா, எவ்வளோ நாள்டா ஆகும்னு கேட்குறீங்களா, துபாயிலேருந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு 14 டேஸ் க்ரூஸு, அதுக்கு தான் நீங்கள் 998 பே பண்ணணும். இதில் வந்து பேசஞ்சர் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2908 கெப்பாசிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு போங்க, கொஞ்சம் கமெண்ட்டும் போடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறையா வீடியோவும் இருக்குது, இதே மாதிரி நிறையா வீடியோவை எடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஷிப்கார்த்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே பொசுக்குன்னு அப்படியே சேனலை மாற்றிட்டு போயிடாதீங்க, கொஞ்ச நேரம் இருந்து பாருங்கள். இன்னும் கடைசி வரையும் இருக்குது, உங்களுக்காண்டி தான் பொறுமையாக வீடியோ எடுத்திருக்கேன். பை பாய்.